நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்கலன்னு நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீலாம் கழுத மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கழுதையே வந்து மூலதனமாக வச்சு ஒரு பண்ணை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய பங்குதாரர் திரு கிரி சௌதர் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு இந்த கழுதையை வச்சு இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எதன் அடிப்படையில் வந்தது? ஆக்சுவலாக இந்த கழுதை இனம் வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருது. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1800 கழுதைங்க மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது எங்களோட ஃபர்ஸ்ட் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாங்கி மில்க் வந்து எங்களோட காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. எங்களுக்கு லைம்லெஷ் ஆர்கானிக்ஸ்னு பெங்களூரில் ஒரு ஃபேக்ட்ரி, காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கு எங்களுக்கு டாங்கி மில்க் தேவைப்படுறதுனால இதோட மில்க்கை நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போதைக்கே கழுதை பால் பார்த்திங்கன்னா பர் லிட்டர் 7000 வரையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆஸ் ஆன் டேட் இப்போ 7000 ருபீஸ் பர் லிட்டர் சேல் பண்ணிகிட்ருக்கோம்.